இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் ரெல்முடைய துவக்கம் எப்படி, யார் துவங்கி வைக்கிறது? பாருங்கள், எல்லாருமே ஒரு தளத்தில் நம்ம பிறந்து வளர்ந்துட்டுருக்குறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு சில புரிதல்கள் இருக்குது. உலகம் இப்படி தான் இயங்குது, மனுஷங்க இப்படி தான் இருக்கிறாங்க, பணம் இப்படி தான் சம்பாதிக்க முடியும், சுகம் இப்படி தான் கிடைக்குதுன்னு நம்ம சில ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறோம். பைபிளில் பார்த்தா சில மனிதர்கள் தேவனுடைய வல்லமையும் சூப்பர் நேச்சுரல் பவரையும் ரிலீஸ் பண்ணதே யாருன்னா மனுஷங்க தான். சில மனிதர்கள் தேவனை வட்டத்திற்கு வெளியே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதுதான் என்ன சொல்றது, ஒரு சுழற்சி முறைக்குள்ள பாதிக்கப்பட்டு இதுதான் வாழ்க்கை. காலையில் எழும்புறோமா, நம்ம வேலைக்கு போறோமா, சாப்பிட்றோமா, நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தை கட்டுறோம். இந்த சுழற்சி முறைக்குள்ளே இருக்கும்போது பல நேரத்தில் அதுவே நமக்கு பழகி போயிருது. சூப்பர் நேச்சுரலை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனால் வேதத்தை படிக்கும்போது பல நேரங்களில் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருந்திருக்கா, இப்படியெல்லாம் கத்தர் வேலை செஞ்சுருக்கிறாரா, மனுஷங்க இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறுறதே கிடையாது, அவர் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார். அன்றைக்கு அற்புதம் செய்தாரானால் இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவருடைய அற்புதம் செய்கிற வல்லமையோ ரட்சிக்கிற கரமோ இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. இன்னைக்கு சில உதாரணங்களை உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு நீங்க இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன விரும்புறீங்கன்னு தெரியல. உங்களுடைய விசுவாசத்தை பெரிதாக்குங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்பை அதிகரியுங்கள். இதுவரை எதிர்பாராததை எதிர்பாருங்கள், இதுவரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாததை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. சூப்பர் நேச்சுரல் அங்கதான் தொடங்குது. நேச்சுரல் ரெல்ம்லே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் தான் கிடைக்கும். நாம் எதிர்பார்க்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படி அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படி இருக்கான், அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கேதுவாக இருக்கிறது. யார் எதிர்பார்க்கிறதை, நாம் எதிர்பார்க்கிறத. ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கறதுல தான் கர்த்தர் தொடங்குறாரே ஒழிய நீங்கள் எதிர்பார்க்கலன்னு ஆண்டவர் எப்படி தொடங்குவார். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு, நான் தான். என்னுடைய எதிர்பார்ப்பே லோவாக இருக்கக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை, இதுவரை எதிர்பாராததை நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்க்கும் போது அங்கிருந்து உங்களுடைய அற்புதங்கள் தொடங்க போகிறது. பைபிளில் நிறைய பேருக்கு இயேசு அற்புதம் செய்தார் அப்படின்றத சுவிசேஷங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் போது தேவ மனிதர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்தவங்க இயேசுக்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்த்தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை அவனுக்கு தெரிஞ்சு யாரும் எதிர்பார்த்ததே கிடையாது. உதாரணத்துக்கு அந்த நாட்களில் ஒரு வியாதி இருந்துச்சு. அந்த வியாதிக்கு பேர் என்னன்னா குஷ்டரோகம். குஷ்டரோகம்ன்ற ஒரு வியாதி இருக்கு. குஷ்டம் ஒருத்தனுக்கு வந்துருச்சு, அந்த அறிகுறியிலே அவங்களுக்கு தெரியும். அந்த சிம்டம் வந்தாலே அன்றைக்கு சமுதாயம் என்ன சொல்லுகிறது என்றால், உடனடியாக அவனை ஊரை விட்டு என்ன பண்ணிடுங்க, ஒதுக்கிடுங்க. குஷ்டம் வந்தவன் எல்லாமே என்ன பண்ணுவானா, ஊருக்கு வெளியே அணுவணுவாக செத்துட்டு இருப்பான். அவனுடைய சரீரம் அவனுடைய அவயவங்களெல்லாம் அரிச்சு அணுவணுவாக செத்துட்டு இருப்பான். இதுதான் அந்த கலாச்சாரம், இதுதான் அன்றைக்கு இருந்த வழக்கம், அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நாள் இந்த இயேசு ஊழியம் செய்கிறது வெளியிருக்கிறவனுடைய காதுக்கு கேட்கிறது இயேசு பட்டணத்துக்குள்ள வராரு. ஒரு குஷ்டரோகி என்ன பண்றான்னா, நான் யாரை பார்த்துட்டு வரேன், இயேசுவை பார்த்துட்டு வரேன்னு வழக்கத்திற்கு மாறான ஒரு எதிர்பார்ப்பு. கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை கொடுக்குறாரு, நடக்க முடியாதவன் நடக்கிறான். இப்படி சில அற்புதத்தை கேட்டப்ப இவனுக்கு தோணுது, குருடனுக்கு பார்வை கொடுப்பார்னா, நடக்க முடியாதவனை நடக்க வைப்பார்னா, ஏன் குஷ்டரோகியை சுகமாக்க முடியாது. அவன் வாழ்ந்த காலத்திலும் மருத்துவர்கள் இருந்தார்கள், மருத்துவம் இருந்தது, எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்த்தாங்க. ஆனால் அந்த குஷ்டரோகத்தை மாத்திரம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அது வந்து சரி செய்யவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி வெளியே வச்சிருக்கும் போது ஒரு குஷ்டரோகி யோசிக்கிறான், இன்னைக்கு நான் போய் இயேசுவை மீட் பண்ணிட்டு வரேன். அவன் எப்படி ஊருக்குள்ள வந்தான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு குஷ்டரோகி ஊருக்குள்ள வந்தா ஊரே அலறும், வந்துட்டான் உள்ள வந்துட்டான் வந்துட்டான்னு அலறும். எப்படி ஆகலும் அவனை வெளியே துரத்தை பார்ப்பாங்க. அவன் எப்படி வந்தான், தன்னை மறைச்சிட்டு வந்தானான்லாம் தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பாருங்க, இன்னைக்கு நம்ம இயேசுவை பார்த்து ஒரு சுகத்திற்கான முயற்சியை நான் எடுக்க போகிறேன். இதுவரை யாரும் எதிர்பார்த்திராததை, இதுவரை யாரும் செய்யாததை நான் செய்து பார்க்க போகிறேன் என்று முதல் முறை ஒரு குஷ்டரோகி ஊர்லேருந்து வெளியே போகிறவன் இப்போ ஊருக்குள்ளே வரான். இயேசுக்கிட்ட வந்துட்டு சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொன்னான். இந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவன் வாயில் என்ன சொல்கிறான்னா, உங்களால் சுத்தமாக்க முடியும்னு எனக்கு தெரியும், ஆனால் சுத்தமாக்க மனசு இருக்கான்னு கேட்குறான். உங்களால் முடியுமா முடியாதான்னு எனக்கு சந்தேகம் கிடையாது, விருப்பமா இல்லையான்னு தான் நான் கேட்க வந்திருக்கிறேன். இயேசு அவனை சுகப்படுத்துவதற்கு முன்பாக, அவனோடு பேசுவதற்கு முன்பாக அவன் மேல் கைகளை வைத்தார்னு வேதம் சொல்லு.
ஏன்னா கலாச்சாரம் சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது, மெடிக்கல் சயின்ஸ் அன்னைக்கு சொல்லுது, குஷ்டரோகியை நீயும் தொடாத, குஷ்டரோகி உன்னையும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, தொட்டா வியாதி பரவுன்னு சொல்ற இடத்துல முத முறை ஒரு நபருடைய கை அந்த குஷ்டரோகியின் மேலே படுகிறது. ஏன் இந்த குஷ்டரோகி மேலே பட்டுச்சு தெரியுமா? அவன் ஒருத்தன் தான் இதுவரை யாரும் எதிர்பாராததை எதிர்பார்த்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுவரை எதிர்பாராததை எதிர்பார்த்தீங்கன்னா இதுவரை நடக்காதது உங்களுக்கு நடக்கும். இதுவரை பார்த்திராததை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை அனுபவித்திராததை நீங்கள் அனுபவிப்பீர்கள். என்னைக்கு குஷ்டம் வந்துச்சோ அன்னையிலிருந்து ஒருத்தன் கூட அவனை தொட்டதில்லை. ஆனா முதல் முறை இயேசு தொடுகிறான். தொட்ட உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் சுகமாகிறான்.